ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் டெஸ்ட்டோட 25வது வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியில் 2010லேருந்து 18 வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலாம் பார்த்துக்கிட்டு வரோம். அதனால் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வரப்போகிற எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இந்த போன வீடியோவில் பார்த்திங்கன்னா ரெண்டு கொஷின் கேட்டிருந்தேன். அந்த ரெண்டு கொஷினுக்கான ஆன்சர் வந்து இப்போ பார்க்கலாம், சரிங்களா? நிர்வாக தீர்ப்பாயத்தை பற்றிய அரசியலமைப்பு சருத்து, சரிங்களா? இதில் எது சரியான ஆன்சர் அப்படின்னா 323A, சரிங்களா? நிர்வாக தீர்ப்பாயத்தை பற்றிய அரசியலமைப்பு சரத்து 323A. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சி அரசு மன்றங்களில் நுழைவது என்பது அரசுடன் ஒத்து போவதற்கல்ல, ஒத்துழையாமையை முன்னிறுத்தவே என்ற கருத்தினை கூறியவர்கள், சரிங்களா? யார் இந்த கருத்தை சொன்னது அப்படின்னா, ஆப்ஷன் ஏ பண்டித மோதிலால் நேரு மற்றும் தேஷ்பந்து சித்தரஞ்சன் தாஸ், சரிங்களா? இவங்க தான் இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இது 2013 குரூப் டூவில் வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இந்த வீடியோவில் ரெண்டு கொஷின் கேட்க போகிறேன். அந்த ரெண்டு கொஷினுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள், சரிங்களா? வந்தே மாதரம் என்ற இதழின் முதல் பதிப்பாசிரியர் யார்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பகீம் சந்திர சட்டர்ஜி, ஆப்ஷன் பி ஸ்ரீ அரவிந்த் கோஷ், ஆப்ஷன் சி வந்து ரவீந்திரநாத் தாகூர், ஆப்ஷன் டி வந்து டாக்டர் அன்னிபெசன், சரிங்களா? இது இந்த கொஷினும் 2013 கேட்ட கொஷின் தான் குரூப் டூவில். இந்த கொஷினுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த கொஷின் பார்க்கலாம். சேமிப்பின் வளர்ச்சி வீதம் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் பங்கு வீதமாக அளவிடப்படுவது, சரிங்களா? ஆப்ஷன் ஏ நிலையான விலைகளில், ஆப்ஷன் பி சந்தை விலைகளில், ஆப்ஷன் சி ஒப்பீட்டு விலைகளில், ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் அல்ல, சரிங்களா? இது பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ்லேருந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க குரூப் டூவில். சேமிப்பின் வளர்ச்சி வீதம் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் பங்கு வீதமாக அளவிடப்படுவது, சரிங்களா? ஆன்சர் தெரியலன்னா கவலைப்படாதீங்க, அடுத்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ.